ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பலச் செல்வனுக்கு, புதிக்கையை முதலுடன் துணை வரும் செவ்வேல் குமரனுக்கும், புதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாளீஸ்வரி திருத்தால் வணங்குகிறேன். சொல்லக்கூடிய செய்தி என்ன கேட்டிங்கன்னா, அட்சய திரிதையை பற்றிய விஷயம். அட்சய திரிதை அப்படின்னு ஒன்ன உடனே எல்லாருமே நகைக்கடையில் போய் நகை வாங்கினா வீட்டில் பூரா சொர்ணம் தேரும் தங்கம் தேரும் சொல்லிட்டு, போன வருஷம் வாங்கின அட்சய திரிதைக்கு வாங்கின நகை கடனை இந்த வருஷம் அட்சய திரி வரைக்கும் தீர்க்க முடியாத நிறைய பேர் இருக்கிறீங்க. நகையை கடன் வாங்கியா நகை நகை சேரும்னா அதை வாங்கின கடனை தீர்க்க முடியாமல் காலங்கள் ஓடிடுச்சு பார்த்தீங்களா. அது அல்ல, சொர்ணம் வாங்கிறது தான் அட்சய திரியத்துக்குன்றது கிடையாது. திருதியை அப்படிங்கிறது மூன்றாம் பிறை என்று பெயர். அமாவாசையில் வரக்கூடியது மூன்றாம் பிறை திருதியை திரி. அதில் வந்து இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய திருதிய திரி தான் மகா அட்சய திருதின்னு பெயர். ஏன் கேட்டிங்கன்னா, சித்திரை மாதம் மாத்திரம் சூரியன் உச்சம் பெறுவார், சந்திரன் உச்சம் பெறுவார். சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவார், சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார். இந்த ரெண்டு கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய ஒரு நாள் வருடத்தில் அட்சய திருதியை திரி, அதுதான் அட்சய திருதைன்னு சொல்லி. அப்போ சூரியனும் சந்திரனும் தான் உலகத்துக்குடைய இயக்கம். இந்த அட்சய திருதை நாளில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பன்மடங்கு பெருகி வளரும் என்பது விதி. ஒன்று பத்தாகும், பத்து நூறாகும், நூறு ஆயிரமாகும், ஆயிரம் பல்லாயிரமாகும், பல்லாயிரம் பல கோடிகளாக மாறும், பல கோடி கோடி கோடிகளாக பெருகும் என்பது. அதனால தான் கோடி அப்படிங்கிறது கேடில்லா வாழ்க்கைக்கு கோடியப்பரை வணங்கணும் என்று சொல்றாரு. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு துன்பமும் துயரமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா, அட்சய திரியை அன்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை தரும், வளத்தை தரும், நலத்தை தரும், பலத்தை தரும், உங்களுக்கு வந்து பயனை தரும். அப்போ இந்த திருதியை எப்படி எவ்வாறு நான் பயன்படுத்துது? சயம் என்றால் ரோகம், சயம் என்றால் ரோகம், துன்பம், துயரம், பிரச்சனை. இதுக்கு பேர் வந்து சய தோஷம் பேர். அட்சயம் என்றால் அது முற்றிலும் நீங்கியதுன்னு அர்த்தம். அதாவது நமக்குடைய துன்பம் நீங்கியது, துயரம் நீங்கியது, ரோகம் நீங்கியது, கஷ்டம் நீங்கியது, இதுக்கெல்லாம் வந்து நீங்கியதுக்கு பேர் தான் அட்சயம். அட்சயம் என்பது என்ற என்னவென்று கேட்டால், நம்முடைய இருக்கக்கூடிய துயரங்களை அனைத்தையும் நீக்குவதற்கு பேர் தான் அட்சயம். அப்போ கெட்டவையெல்லாம் போக்கக்கூடிய நாள் தான் அட்சயம். சயம் என்றால் ரோகம், அட்சயம் என்றால் அதாவது திருஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. திருஷ்டி பட்டுடுச்சுப்பா அவனுக்கு, திருஷ்டம் உண்டாயிடுச்சு அப்படிமோ, அது முன்னாடி ஒரு ஆவை போட்டு அதுவே அதிர்ஷ்டமா மாறிடும். அப்போ திருஷ்டத்தை போக்குறது அதிர்ஷ்டம், சயத்தை போக்குவது அட்சயம். அதாவது அதே மாதிரி வந்து அட்டமி அஷ்டமி திதியும் அப்படித்தான். அப்போ இந்த அஷ்டம், அட்சயம், அஷ்டமி, அதிர்ஷ்டம், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்குற அல்லது அட்சய திதியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னா, சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு, தாய் தந்தையரை மெயினாக வணங்கணும். அது இறந்து கூட முன்னோர்கள் இருந்தால் கண்டிப்பாக அது திருதிய திதி அன்னைக்கு வணங்கணும். ஏன்னா சூரியனாகிய தந்தையும் சந்திரனாகிய தாயை நீங்கள் வணங்க வேண்டும், சூரிய சந்திரனை நீங்கள் வணங்கியாக வேண்டும். சூரியனுக்குரிய கோதுமை சமித்துகளையும் சந்திரனுக்குரிய அந்த நெல்ல பால் பாயாசம் அது அந்த பச்சரிசியில பதார்த்தங்களை வைத்து கொண்டு அட்சய பாத்திரத்தை நீங்கள் அட்சய பாத்திரத்தை எப்படி வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மரக்கலன்கள் தான் அந்த காலத்தில் செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, ஒரு ஒரு சொம்பு, அதாவது இந்த காற்றை பார்த்தீங்களா, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வெண்கல பாத்திரத்தில் அட்சயம் அப்படின்னு லெட்டர் அடித்து அட்சயம்னு சொல்லி எழுதிடணும். எழுதி அந்த வெண்கல பாத்திரத்தை வீட்டில் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, மண்டவெல்லாம் வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் வைக்கும். இதை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்சய பாத்திரம் வச்சுருந்த அம்பாள் யாருன்னா திரௌபதி, அதாவது அக்னி புத்திரி. அங்கே பக்கத்தில் அதாவது திரௌபதி அம்மன் கோயில் இருந்தால் பாருங்கள், அப்படின்னு அம்மன் கோயிலில் கொண்டு போய் ரெண்டு செட்டு வாங்கிட்டு போங்க. ஒரு ஒரு வெள்ளம் அரிசி அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு கொடுத்துருங்க. ஒரு வெள்ளம் அரிசி உங்கள் அந்த அட்சய பாத்திரத்தில் போட்டு வெத்தலவாக்கு பழம் போட்டு ஒரு 100 ரூபா காணிக்கு அதிலேயே போட்டு வீட்டில் கொண்டாந்து வச்சு நீங்கள் வழிபாடு பண்ண எதாக இருந்தாலும் அதில் போட்டு போட்டு நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பணம் பெருகிக்கிட்டே இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு, எல்லா செலவும் வளராங்க. அதுக்குள்ளே எதை போட்டீங்களோ அதெல்லாம் வளரக்கூடிய வாய்ப்பு தான் இந்த அட்சய திருதியுடைய நாள். இந்த அட்சய திருதிக்குரிய இறைவன் இருக்கக்கூடிய இடம் அட்சயநாதர் என்று பெயர். அட்சயநாதர் 3 இடங்கள் இருக்கிறார். திருமாந்துறையில் இருக்கிறார், கீழ்வேலூர் இருக்கிறார், 3 இடங்களில் வந்து அட்சயநாதர் இருக்கிறார். அப்போ அந்த அட்சயநாதரை நீ வணங்கினால் திருமா சூரியனார் கோயில் பக்கத்தில் சுவாமிக்கு பேர் அட்சயநாதர். அதே மாதிரி கேடிலியப்பர் என்று சொல்லக்கூடிய கீழ்வேருக்கு பேர் சுவாமி பேர் அட்சயநாதர். இந்த அட்சயநாதர் அருகே இருப்பவர்கள் செல்லலாம், இல்லை அவரை நினைத்து நீங்கள் வணங்கலாம். 11 ரூபா பணமோ உண்டியலோ பொண்ணோ பொருளோ இல்லையோ எல்லாமே இந்த பாத்திரத்தில் போட்டு அதுக்கு ஒரு மாவிளை தோரணம் கட்டி ஒரு ஒரு மஞ்சத்துணியை கட்டி
வச்சு அதை அச்சையை அந்த தேவியை நீ வணங்கி வழிபாடு செய்யணும்னா உங்கள் இல்லத்தில் குறைவில்லாத செல்வம் பல்கி பெருகி வளர்ந்து மேலும் மேலும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும், நிறைய நடக்குங்க. இதெல்லாம் உண்மை, நிறைய விஷயங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அட்சயம்தான், நல்லா கவனிக்கணும். இது பார்த்தீங்கன்னா அட்சய பாத்திரம் தான். இந்த மாதிரி இது மரத்தில் செய்யப்பட்டது, தெரியுங்களா? அது மாதிரி உங்களுக்கு எது சௌகரியமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் இல்லத்தில் செல்வம் பெருகும், திருமகள் குடியிருப்பால் உங்கள் வேண்டுவன வேண்டுதெல்லாம் கிடைக்கப்பெற்று அருளும் பொருளும் இந்த வாழ்வில் நீங்கள் கிடைக்கப்பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழலாம். எனவே இந்த அட்சய திருதி நாளை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமின்மை காரணத்தில் அதை பற்றி சுருக்கமாக நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இது புதிய மேலும் தகவல் ஏதாவது வேணும்னா இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க, நான் விவரம் சொல்கிறேன், விளக்க சொல்கிறேன். எல்லோரும் நல்லவனா வாழலாம், மண்ணில் எல்லோரும் நல்லவனா வாழலாம். எல்லாம் உள்ள அருக்கடைய ஆதி அம்பலாருடைய அருக்கராட்சியம் கிடைக்கப்பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு மக்களே வாழுங்கள், வளருங்கள். வாழ்த்துக்கள். எம் அன்னை ஆதிபராசக்தி துணை இருப்பார். வாழ்க.